இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கேற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக அதிகமாய் பேசுகிறவர்கள்தான் ஞானிகளைப் போல அல்லது புத்திமான்களைப் போல காணப்படுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நீதிமொழிகள் 10:19 வசனத்தை வாசிப்போமானால், சொற்களின் மிகுதியில் பாபமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் பேசாமல் அதிகமாய் கவனிக்கிறவன் புத்திமானாய் இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இதே நீதிமொழிகள் 14:29 வசனத்தை வாசிப்போமானால், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், அவசரப்பட்டு எதையும் செய்யாத பொறுமையுள்ளவன் மகா புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசரப்பட்டு பேசுகிறவன் நிச்சயமாய் தன்னுடைய மதியீனத்தை தான் வெளிப்படுத்துகிறவனாயிருக்கிறான். அவசரப்பட்டு கோபப்படுகிறவனும் புத்தியினத்தை தான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்பது உண்மையாகும். 17:28 வசனத்தை வாசிப்போமானால், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதடுகளை மூடுகிறவன் என்று சொல்லும் பொழுது யோசித்து பேசுகிறவனை பற்றி தான் வேதம் இப்படியாக சொல்கிறது. தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருக்கிறவன் புத்திமான் அல்ல. ஆரம்பத்திலே அவன் புத்திமானைப் போல காணப்படுகிறவனாக இருக்கலாம், ஆனால் தன் உதடுகளை அடக்குகிறவன்தான் புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:5 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். இவன் ஏற்கனவே புத்திமானாக தான் இருக்கிறான், ஆனால் இவன் இன்னும் அறிவில் தேறுகிறவனாயிருக்கிறான். காரணம், அவன் புத்திமதிகளை கேட்கிறவனாக, கவனிக்கிறவனாக, உள்வாங்குகிறவனாக இருக்கிறான் என்பதுதான் பொருளாகும். அதைதான் இங்கே 10:13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதன் அவசரப்பட்டு எதையும் பேசாமல் அமைதலாயிருந்து கற்றுக்கொண்டு தேவையான இடத்தில் இவன் பேசுகிறவனாயிருக்கிறான் என்பது பொருளாகும். நீதிமொழிகள் 31:26 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயின் குணங்களை பற்றி தான் இதுக்கு முந்தின வசனங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு அற்புதமான அவளுடைய குணம் என்னவென்று சொன்னால், தன் வாயை அவசரப்பட்டு எப்பொழுதும் திறக்கிற பெண்ணாக அவள் இருக்கிறதில்லை, பதிலாக தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளாம். எதற்காக திறக்கிறாளாம்? தயவுள்ள போதகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக. 25:11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேசிக்கொண்டே இருப்பது ஞானம் அல்ல, தனக்கு தெரிந்ததெல்லாவற்றையும் கொட்டுவது ஞானம் அல்ல. பதிலாக முதலாவதாக நன்றாய் கவனிக்க வேண்டும், கேள்விகளை உள்வாங்க வேண்டும், அறியாதவைகளை அறிந்து கொள்ள வேண்டும், தேவையான இடத்திலே பேச வேண்டும், ஞானமாக வாயை திறக்க வேண்டும், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்காக ஜனங்கள் காத்திருக்க வேண்டும். அதுதான் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. மரியாளை பற்றி ஒரு குறிப்பு சொல்லப்படும் பொழுது, எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது அற்புதமான ஒரு குணம். பெண்கள் அதிகமாய் பேசுவார்கள் என்று சொல்வார்கள், ஆனால் குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொல்லி அவளை பற்றி வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். தூதன் சொன்ன எல்லாவற்றையும், தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் அவசரப்பட்டு எல்லாரிடத்திலும் போய் சொல்லாமல் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அதுதான் ஞானமாயிருக்கிறது. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:13 புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். நம்முடைய உதடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்பொழுதும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறோமா? மற்றவர்கள் பேசுவதை கவனிக்க விரும்பாமல் நான் பேசுவதை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அவசரப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது கவனிக்கிறவர்களாக, உள்வாங்குகிறவர்களாக, ஞானத்தை வளர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதே 13 பின்பகுதியில் பார்க்கும் பொழுது மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொன்னால், அவன் புத்தியை கவனிப்பதில்லை, ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே 13 பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதிகேடன் என்று சொல்லும் பொழுது அவன் ஞானமுள்ளவன் அல்ல. ஏன் அவன் ஞானமுள்ளவன் அல்ல? அவன் ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறதில்லை, மற்றவன் சொல்வதை கேட்பதில்லை. தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மனிதன்தான் மதிகேடனாக இருக்கிறான். அவன் மதியீனமாக பேசுகிறபடினாலே அவன் முதுகுக்கு ஏற்றது பிரம்புதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10:13 வாசித்தோம் அல்லவா, சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பேசுதல், உணர்ந்து பேசுதல், என்ன கேள்வி கேட்கப்பட்டது என்பதை புரிந்து அதற்கேற்ற வார்த்தைகளை சொல்லுதல், அது புத்திமானுடைய அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் மதிகேடனோ மதியீனமான பதில்களை சொல்லுகிறான், மதியீனமான காரியங்களை பேசுகிறவனாக இருக்கிறான். 10:18 வாசிக்கும் பொழுது பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறம் கூறுகிறவன் எதை எங்கே சொல்ல வேண்டும், எதை யாரிடத்தில் சொல்ல வேண்டும், எதை யாரிடத்தில் சொல்லக்கூடாதென்ற புத்தி இல்லாதவன், இங்குள்ளதை அங்கும் அங்குள்ளதை இங்கும் சொல்லித் திரிகிறவன், இதனால் பிரச்சனை வருமே என்று யோசிக்க தெரியாதவன், அவன்தான் மதிகேடனாயிருக்கிறான். அவனுக்கு ஏற்றது எதுவாம்? முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தண்டனை தான் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. 29:15 வாசிக்கிறேன். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்திலே பிரம்பு அவசியமாயிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், அது நம்மை யோசிக்க வைக்கிறது. அந்த யோசித்தல் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் கூட சில நேரத்தில் நம்மை சிக்ஷிக்கிறவராயிருக்கிறாரே, பிள்ளைகளுக்கு நாம் தண்டனை கொடுக்கிறோமே, அது என்ன பலனை கொண்டு வருகிறது என்று சொன்னால் நம்மை யோசிக்க வைக்கிறது. நாம் நம்முடைய சந்தோஷமான நேரங்களில் அதிகமாக யோசிப்பதில்லை, மதியை பயன்படுத்துவதில்லை. ஆனால் துக்கமான நேரத்திலே மதி பயன்படுத்தப்படுகிறது, யோசிக்கிறோம். அப்பொழுது நமக்கு அது ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால்தான் சில நேரத்தில் பிரம்பு ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் கூட வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் சிக்ஷிக்க வேண்டும். அது அவர்களை அழித்து போடுவதற்காக அல்ல, அது அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அது ஞானத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மையாகும். மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வாசிக்கலாம். ஞானமுள்ளவர்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். சேர்த்து வைத்தல் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக சேர்த்து வைப்பது அல்ல, பதிலாக சரியான இடத்திலே பயன்படுத்தப்படுவதற்காக அதை சேர்த்து வைக்கிறார்கள். வீணாக அது செலவழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் என்பதான் பொருளாகும். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். சரியான இடத்திலே சரியான பதிலை சொல்லுவதற்காக நாம் ஏற்கனவே 25 வாசித்தோம். 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி வாசித்தோம். அதே போல
குணசாரியான ஸ்திரீயை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்படியானால் இவள் எல்லா நேரத்திலும் தன் வாய்களை திறப்பதில்லை, பதிலாக ஞானத்தை சேர்த்து வைக்கிறாள். மிக அற்புதமான ஒரு குணாதிசயம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுதும் பேசுகிறவர்களாக அல்ல, பதிலாக கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுகிறதை நாம் உள்வாங்கி சேர்த்து வைக்க வேண்டும். நாம் பயன்பட வேண்டிய இடத்துல, நம்மிடத்திலே கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நாம் அதை பயன்படுத்த வேண்டும், ஞானமாய் அதை செலவு செய்ய வேண்டும். மற்ற நேரங்களிலே ஞானத்தை சேர்த்து வைக்கிறவளாக இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் இதுவாக தான் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஞானத்தை சேர்த்து வைக்க வேண்டிய காலத்திலே சேர்த்து வைக்கும் பொழுது அது செலவழிக்கப்பட வேண்டிய காலத்திலே சரியாக செலவு பண்ணப்பட முடியும். வேறு விதத்தில் இதை சொல்ல வேண்டுமானால், மாணவர்கள் கற்க வேண்டிய காலத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். கற்க வேண்டிய காலத்திலே எல்லாம் தெரியும் என்று சொல்லி திரியக்கூடாது. கற்க வேண்டிய காலத்திலே கற்று சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு காலத்திலே அது பயன்பெறும். சட்டியில் இல்லை என்றால் அகப்பையில் எப்படி வரும் என்று சொல்லி கேட்பார்கள். 13 வசனத்திலே மதிகேடன் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறன்னு சொன்னால், இவன் தேவையில்லாத இடத்திலே தேவையில்லாத காரியங்களை பேசி சிக்கிக் கொள்கிறவனாக இருக்கிறான். தன் வாயினாலேயே சிக்கிக்கொண்டு வாயினாலே அவனுக்கு கேடு உண்டாகிறதாக இருக்கிறது. வாய் மிகவும் அவசியம். உதடுகள் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெளிவாக வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபின் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 3 சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று சொல்லி 2 வசனத்திலே வாசிக்கிறோம். பேச்சு என்பது ஒரு மனிதன் யார் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு காரியமாயிருக்கிறது. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதமாயிருக்கிறது. அது நாவு என்று சொல்லலாம், நம்முடைய உதடுகள் என்று சொல்லலாம், நம்முடைய பேச்சு என்று சொல்லலாம். ஆனால் அந்த பேச்சினாலே பெரிய நன்மைகளும் உண்டாக முடியும், பெரிய தீமைகளும் உண்டாக முடியும். ஞானமாய் நாம் அந்த பேச்சை பயன்படுத்த வேண்டும். சரியான நேரத்திலே பேச வேண்டும். சரியான காரியங்களை நாம் பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஞானம் நமக்கு எங்கே இருந்து கிடைக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வசனம்தான் அதனுடைய ஆதாரமாயிருக்கிறது. தேவனுடைய வசனம்தான் ஞானம் என்பதை நீதிமொழிகளிலே படித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் நன்றாய் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அதை நாம் ஞானமாய் பயன்படுத்தும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தி நமக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். நம்முடைய வார்த்தைகளை வீணாக பயன்படுத்தாமல் அதை சேர்த்து வைக்கிறவளாகவும் அதை ஞானமாய் பயன்படுத்துகிறவளுமாய் இருப்போம். நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென்.